கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதேவி. எங்கேயும் சமையலில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கார்ன் சீஸ் பால் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் வந்து இது தேவையில்லாத பொருள் நினச்சிக்கிட்டேன். நீ என் ஷோக்கு வந்திருக்க, இங்கே என்ன தேவை என்ன தேவை இல்லைன்றதை யார் முடிவு எடுக்கணும்? இன்னைக்கு நீங்கள் தான் சமைக்க போகிறீங்க, அதனால தான் யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தா சொல்லு. அதுவா சேனலை ஓவர்டேக் பண்ணிட்டேன் நான். ஓவர்டேக் பண்ணிட்டியா? ஆமாம், நானே எல்லாமே பண்ணிவிட்டு நானே டேஸ்ட் பண்ணிவிட்டு நானே பாய் சொல்லிட்டு. இல்லை, இது ஏதோ உள்ள வந்து சதி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா யார் எங்கே போகிறேன்? ஸோ இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து தேவையான பொருட்களை மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு சீஸ் கார்ன் பால்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பிரெட் க்ரம்ஸ், கார்ன், வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், ஹர்ப்ஸ், தனியா தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, எண்ணெய், அரிசி மாவு, ரெண்டு முட்டை, சீஸ். ஸோ இன்றைக்கி இவங்க எல்லாருக்காகவும் சீஸ் கார்ன் பால்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளோட பஞ்சாயத்து வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க பவுல்ல போட போறோம். வந்து ஒரு பொட்டேட்டோ, இது நல்லா அப்படியே ஒரு பொட்டேட்டோவே ஒரு 4 கிலோக்கு இருக்கும் போல. இது திருவேற்காடு பொட்டேட்டோ. திருவேற்காடு பொட்டேட்டோ. ஆமா, இங்கேயே வேக வச்சு, இங்கேயே வேலைய வச்சு, இங்கேயே வேக வச்சு, இங்கேயே சாப்பிட்டு போயிடணும் அவ்வளோதான். சரி, என்ன பண்ணும் அடுத்தது? அடுத்து வந்து ஃப்ளாஸ் போட்டுடலாம். அரிசி மாவு போட்டுருங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன், ரெண்டு மெஷர்மெண்ட்ஸும் ஒரே அளவில் போட்டுக்கணுமா? ஆமாம், மெஷர்மெண்ட்லாம் நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, கை எடுத்துருங்க. ஓகே, அரிசி மாவு 2 ஸ்பூன். ஓகே, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்ற அளவுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு. அடுத்து சில்லி பவுடர், அங்க இருக்க மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அளவுல நான் தானா? எல்லாமே நீங்க தான். நீங்க சொல்லுங்க. ஓகே, 1/2 ஸ்பூன் மட்டும் போடு. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியா, ஓகே, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே போட்டுருக்கோம். ஐயோ, உப்பு போடுறது தானே? ஆ, அவ்வளோலாம் போடக்கூடாது. உருளைக்கிழங்கு இன்னும் கம்மி. ஆ, போடும். உருளைக்கிழங்குலாம் நிறைய உப்பு போடக்கூடாதா? அப்படின்னு இல்லை, நமக்கு வந்து கம்மியாக இருக்குல்ல குவான்டிட்டி. ஸோ அதனால ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாக போட்டுருங்க. எல்லாமே போட்டுருக்கோம். ஐயோ, யார் போடல பாருங்க. யாரை நம்பி இந்த சவாலில் நான் இறங்குறேன்னு தெரியலையே. போட்டுக்கலாமா? அவ்வளோதான், அவ்வளோதான். சோ அதையும் போட்டு பவுல்ல மட்டும் தான் போடணும், கீழெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி சமைக்க? இல்ல, எல்லாமே போங்க. சோ அதையும் போட்டு mix பண்ணிடலாம். ஒண்ணா mix பண்ணிக்கலாம். சரி, இது எந்த கடையில சாப்பிட்டு கண்டுபிடிச்சது? இது கடையில எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கடையில எல்லாம் இது கிடைக்காது. ஆஹா, எங்கிட்ட மட்டும் கடையில எல்லாம் கிடைக்காது. கிடைக்காது, எங்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். போட்டுக்கலாமா? ஓகே, டன். ஓகே, போட்டு எல்லாமே வந்து ஒண்ணா நல்லா mix பண்ணிக்கலாம். சோ இந்த கார்னை இப்போ என்ன பண்ணனும்? உள்ள ஸ்டஃப்பிங், கார்னும் சீஸ் வந்து ஸ்டஃப்பிங் ஸ்டஃப் காக. இது வந்து மேல இருக்க கூடிய கோட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மாவு கொட்டிட கூடாது, கொட்டிட கூடாது. என்ன பண்ணனும்னு கேட்டிங்கன்னா, நீங்க 2 ஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்லிடுவோமா? சொல்லிடுவேன். கொஞ்சம் போட்டுமா? இல்ல, போதும். ஓகே, சோ இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து வந்து முட்டையை வந்து உடைச்சிட்டு நல்லா பீட் பண்ண போறோம். அதை நீங்க தான் பண்ண போறீங்க. எதுல ஊத்துறோம் முட்டை? அந்த பவுல், அந்த முட்டையை எடுத்து தனியா வச்சிட்டு அந்த பவுல்ல போட்டு பீட் பண்ணுங்க. இந்த பவுல்ல எடுத்துக்கிட்டோமா, கொஞ்சம் பெருசா இருக்கு.
உங்க ஊர்ல வந்து முட்டையை உடைப்பாங்களா இல்ல கட் பண்ணுவாங்களா? முட்டை உள்ள இருக்கிறதே எடுக்கணும் அவ்வளவுதானே, அதுக்கு கட் பண்ணுவீங்களா? சரி, ஏதோ நம்ம தெரிஞ்சா மாதிரிங்க எவ்வளவு ஒரு சவால்ல இறங்கி இருக்கு. அது சமைக்க சொன்னா கேஸ் மேல எல்லாம் இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல, நாஸ்தி பண்ணிட்டீங்க ஃபுல்லா. தொடச்சிரு, ஓகே, நான் போயிடுவோம். ஒரு அரை தொடச்சிருங்க நீங்களே. போறதுக்கு அப்புறம் வீடெல்லாம் கூட்டி போயிருக்கிறோம். ஓகே சரி, ஓகே, இது கூட ஏதாவது நம்ம ஆட் பண்ணுமா? அது அவ்வளவுதான். ஓகே, அது ஜஸ்ட் வந்து மேல மேல இருக்கு. சரி, ஓகே டன். சோ இப்போ வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் சேப் பண்ணுமா? சோ அதுக்கு என்ன வேணும்? அது கையில ஒட்டாம இருக்க மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். ஓகே, இந்த பொண்ணு கை கால் வரது கூட வீட்டில் டெய்லி எண்ணெய் தான் யூஸ் பண்ண முடியும். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுது கையில். ஆ, கையில் ஒட்டுதில்ல, கையை வெட்டிடு. தண்ணி போட்டால் இன்னும் மாவு தண்ணி ஆயிடும். அதுக்கு எண்ணெய் போட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ம், ஓகேங்களா? ம், இந்த கைக்கு என்ன கொஞ்சம் நிறைய வருது. இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பால்ஸாகவே எடுத்துக்கலாம். பெரிய பால்ஸ். ம், நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு. ஓகே, அதில் பழம் பண்ணிவிட்டு சீஸையும் கார்னையும் உள்ள வச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். சீஸ் ஆல்ரெடி சால்ட்டாக இருக்கிறதுனால கார்னில் நான் வந்து உப்பு போடல. ஓகே, கொஞ்சமாக வச்சுக்கோங்க போதும். ம், ஸோ தேவையான அளவுக்கு கார்ன். கார்ன் சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மீன்வைல் நீங்கள் உங்களோட வேலை பாருங்கள், நான் என்ன சூடு பண்ணட்டுமா? ஓகே, ஓகே. ஸோ இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோமா? இல்லை டீப் டீப் ஃப்ரை தான், டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து எவ்வளோ எண்ணெய் ஊற்றலாம்? எவ்வளோ ஃப்ரை பண்ணுறது தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றுறோம். பால் சைஸ் அது தெரியாமல் தானே நான் கேட்குறேன் உங்ககிட்ட. சமைக்க போகிறீங்க நீங்கள்? அது இல்லைங்க, எண்ணெய் இதெல்லாம் ஊற்ற கற்றுக்கிறேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் பால் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. ஆ, போதும். ஓகே, ஸோ எண்ணெய் வந்து இப்போ சூடானதுக்கு அப்புறமா நல்லா சூடாயிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? ஆமாம், அப்படி போட்டு சிம்மில் வைங்க. ஃபுல்லாக ப்ரெட்டு போட போகிறோம். ப்ரெட் க்ரம்ஸ் போட்டோன்னா தீஞ்சு. ஸோ உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாமா? அந்த மாதிரி. ஆ, ஸோ கேரட் ஸ்டஃபிங் இல்லாமல் கூட அப்படியே செய்யலாம். அப்படியே கூட அது வந்து உருளைக்கிழங்கு போண்டா மாதிரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம பாயில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்கில் போட்டுட்டு பெரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் டபுள் கோட் கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, அப்படி மேலே முதல்ல ஒரு தடவை போட்டுட்டு திருப்பி. ஸோ ஈவனாக வந்து நம்ம கோட் பண்ணுற மாதிரி மேலே போட்டு டபுள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம போட்டுடலாமா எண்ணெயில்? போட்டலாம். அம்மாடா, நல்லா பைண்ட் பண்ணிவிடுங்க, அப்புறம் உங்களுக்கு தான் டேஸ்ட் இருக்காது. ஓகே, போதும். அதிலே கொஞ்சம் தட்டிட்டு அப்புறம் போட்டுருங்க. ரவுண்டு வந்து மாறக்கூடாது, ரவுண்டு கரெக்டாக இருக்கணும். இது எப்படி கையில் தான் கீழே போவோம்? கொஞ்சம் ஸோ உடையாத மாதிரி அப்படியே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு எடுத்துட்டா நம்மளுடைய சீஸ் கார்ன் பால்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் செஞ்சதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் சமைக்கணும்னா அதோட ரீகேப் உங்களுக்கு தேவையில்ல. ஸோ ரீகேப் பார்த்துட்டு வாங்க. முதல்ல ஒரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்த பிறகு பால் பண்ணிவிட்டு அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு சீஸ் கார்ன் எல்லாத்தையுமே போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு முட்டையில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட சீஸ் கார்ன் பால் ரெடி. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் சீஸ் கார்ன் பால்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஒரு அமேசிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம
நம்ம உள்ள வந்து அந்த சீஸ் அண்ட் கார்ன்ஸ் வச்சிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். இன்னொரு நம்ம ஆயிலில் பொரிச்சிருந்தா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் இருக்கும் அப்படின்னு தான். பட் நம்ம உள்ள கார்ன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ்லாம் வச்சுருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. ஐ லைக் இட். நீங்கள் வேணா என்ன பண்ணிடுறீங்களா? ஓகே, ஆ சொல்லுங்கள். உங்களுக்கும் சமையல் நல்லா சமைக்க தெரியும்னா நீங்களும் கேப்டன் டிவியில் எங்கேயும் சமையலில் கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி கலந்துக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு. இது கூட நல்லா தான் இருக்கும், ஒருத்தவங்க பேசினே இருப்பாங்க, கடைசியாக டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துருப்பேன். இது மாதிரி உங்களோட டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கும். கால் பண்ணுங்கள், உங்களோட வீட்டுக்கு நாங்கள் வரும். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட செம்மையாக சந்திக்கிறேன். அண்ட் தென் பபாய் ஃப்ரம் பிரவீன் பின்டோ அலாங் வித் ஸ்ரீதேவி சிங். பாய் டடா, பபாய் ஃப்ரம் எங்கேயும் சமையல்.